நம்ம கிளாஸுக்கு எப்படி நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்க? எங்களை எதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஒரு நேச்சுரோபதி டாக்டர்? என்னோட ஆர்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய சிறு தொழில் ஆரம்பம் செய்கிறவங்கள உருவாக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அதுக்கான நிறைய தொழில் பயிற்சிகளை செஞ்சு நான் கற்றுக்கிட்டு சொல்லித்தரணும் அப்படின்ட்டு தான் இந்த கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட வகுப்பை பற்றி சிஸ்டர் தான் சொன்னாங்க. சிஸ்டர் அவங்களா? பார்த்துட்ருக்கீங்களாம்மா? ஆ, யூடியூப்பில் தான் இது பண்ணி பார்த்துருக்கீங்க. நீ நிறைய வகுப்புக்கு போயிருக்கீங்க, ஆனால் இதை விட இந்த வகுப்புக்கும் போய் பாரு அப்படின்ட்டு எனக்கு சொன்னாங்க. அதனால தான் நான் சரி, இவங்க வித்யாவுக்கு சொன்ன மாதிரி, இவங்களுக்கு வந்து அவங்க மதர் சொன்ன மாதிரி உங்களுக்கு சிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க, அதனால் சரி வந்து பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்தேன். நான் அடிப்படையில் இருந்து எல்லாமே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. என்னோட ஆர்வத்தை அதிகமாக தூண்டிவிட்ட மாதிரி இருந்துச்சு. அதாவது நான் தேடிக்கிட்டு இருந்த தேடல் எனக்கு இங்கே கிடச்சிது. நான் என்ன தேடிக்கிட்டு இருக்கேன்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன்னா, அந்த இடத்துல நான் இருந்தால் எப்படி சொல்லி கொடுக்கணுமோ அந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும். நான் என்ன செய்கிறனோ அதை தான் நான் தொழில் பயிற்சியாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இப்போ வரைக்கும். அது உங்ககிட்ட நான் பார்த்தேன். இப்போ நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறது வந்து 5 நாள் வந்து உங்களுக்கு நம்ம 2-2 மணி நேரம் தான் எடுத்துருக்குறோம். ஆமாம், அந்த 2-2 மணி நேரம் எடுத்தது நீங்கள் எஜுகேட் பண்ணுற அளவுக்கு போதுமான கருத்து அதில் இருக்குதா? இப்போ நீங்கள் அடிக்கொருக்கா சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, 730 கட்டுரைகள் அளவுக்கு நீங்கள் கொண்டு வாங்க, அந்த அளவுக்கு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க, நிறைய கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்களை எந்த தொழில் ஆரம்பித்தாலும் நீங்கள் தெளிவாக வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. என்னோட மருத்துவ இதில் இருந்து நான் பார்த்துக்கிட்டது, என்னோட மருத்துவ அனுபவத்தை வச்சு 80 வகையான வாத நோய்களுக்கும் 21 வகையான மூல நோய்களுக்கும் உங்கள் சோப்பை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் அந்த நோயை சோப்பு மூலமாக குணமாக்க முடியும் அப்படின்ட்டு நான் கற்றுக்கிட்டேன். வெறும் சோப்புனா சோப்பு பயிற்சி மட்டும் இல்லை, தொழில் பயிற்சியில் நான் விதவிதமாக புது வகையான தொழில் பயிற்சிகள் எந்த அளவுக்கு நான் இதை கற்றுக்கிட்டு சொல்லித்தர முடியுங்கிற விஷயத்தையும் நான் இங்கே கற்றுக்கிட்டேன். இல்லை, இப்போ இந்த ஆயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கிறோம், ஹர்பல் ஆயில் சொல்லியிருக்கிறோம், இந்த மாதிரி என்சைம்லாம் சொல்லியிருக்கிறோம், அந்த மாதிரி சொல்லியிருக்கிறதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? இப்போ என்னோட இதெல்லாம் நீ இன்னைக்கு வரைக்கும் நான் மருந்து மாத்திரை கொடுக்காம தான் நான் மருத்துவம் பார்த்துட்ருக்கேன். நேச்சுரோபதியில் வந்து மருந்து மாத்திரை இல்லாமல் நேச்சுரலாக இது பண்ணுறது தான் உங்களுடைய இது? அப்படி தான் நான் பார்த்துட்டுருக்கேன். அவங்க உணவை தான் இது பண்ணிங்க, இந்த உணவுகள் இதை மட்டும் எடுத்துக்கங்கன்னு சொல்லுவேன், பத்தியம் நான் கொடுக்க மாட்டேன். ப்ளஸ் நான் நீங்கள் எந்த சோப்பு போடுறதுனாலும் ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் சோப்பு போடாதீங்க, நீங்கள் கடலை மாவோ இல்லை நலுங்கு மாவோ நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சுட்டு அதை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நோய் குணமானதுக்கப்புறம் எந்த சோப்பு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்கன்னு அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ இனி நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி முறையில் நீங்கள் தயார் பண்ணி நீங்களே பயன்படுத்தி பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு நோய் குணமானதுக்கப்புறம் எந்த சோப்புக்கு வேணாலும் போய்க்கிங்கன்னு சொல்லிடுவேன். ஏன்னா ஒரு நல்ல ப்ராடக்டை அவங்க பார்த்துட்டாங்கன்னா, அவங்களே செஞ்சு பயன்படுத்தி பார்த்துட்டாங்கன்னா அதிலிருந்து அவங்க வெளியில் வர மாட்டாங்க. இப்போ உங்களோட வகுப்பில் இருந்து நான் கற்றுக்கிட்டது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1644 வெரைட்டியில் நான் கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கேன். 1644 கண்டென்ட் எழுதியிருக்கேன். நேற்று வரைக்கும் நான் கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1644 நான் தொழில் பயிற்சியாக சொல்லித்தர அளவுக்கு கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை, இந்தமாரி நீ பயிற்சி வகுப்பு நிறையா போயிருக்கீங்களம்மா, இந்தமாரி பயிற்சி வகுப்பு போனதுக்கும் இப்போ நம்ம சொல்லி கொடுத்ததுக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருந்தது? இதனோட அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அனுபவத்தை நீங்கள் ஷேர் பண்ணதுனால அந்த அனுபவத்தை வச்சு என்னால் இந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஒரு திறமையும் நாலேஜும் உருவாக்கிக்கிறதுக்கு உங்களோட எல்லா பயிற்சி வகுப்பை விட இது கட்டணம் வந்து எந்த அளவுக்கு இருந்தது? அதிகமாக இருந்ததுங்களா குறைவாக இருந்ததா உங்களோட இதில்? ரொம்ப ரொம்ப குறைவு. இதே வகுப்புக்கு நான் 63,000 கட்டி உள்ளே போயிருக்கேன். அப்போ அந்த இதில் வந்து இந்த அளவுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? ஒரு PDF மாதிரி கொடுப்பாங்க, அதை ஒரு டீச் பண்ணிடுவாங்க. நான் ஒரு சயின்ஸ் கிளாஸில் போய் உட்காந்தேன்னா எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு பாதி கிளாஸில் தூங்கி எந்திரிச்சிட்டு வந்திருக்கேன். நான் 1000 ரூபாய் கிளாஸில் இருந்து என்னோடய லாஸ்ட் கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் 230,000 கட்டியிருக்கேன். அந்த அளவுக்கு கிளாஸ்க்கு மட்டும் நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நிறைய கற்றுக்கணும், நிறைய சொல்லி கொடுக்கணுங்கிற ஆர்வம். உங்கள் வகுப்பில் நிறைய சொல்லி கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் என்னால் உருவாக்கிக்க முடிஞ்சதோ அத்தனை என்னால் உருவாக்க முடிஞ்சது. யூனிட் வந்து பார்த்தது என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள்? நீங்கள் சொன்னது அப்படியே இங்கே இருக்குங்க. சொன்னது அப்படியே இருக்குது. நீங்கள் வகுப்பில் என்ன சொன்னீங்களோ அது அப்படியே இங்கே இருக்கு. நான் அது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நான் எதையும் எதிர்பார்த்து வரல. உண்மையாக சொல்ல போனால் நான்
நான் எதிர்பார்த்ததே என்னன்னு கேட்டிங்கன்னா யூனிட்ல இந்த மிஷின் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்லாம் நான் நினைக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வகுப்புலையே நீங்கள் எப்படி செய்வீங்களோ அதை தான் நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் மிஷின் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அதனால அந்த இதெல்லாம் எதுவுமே மைண்டுக்குள்ளே உள்ளே வரவே இல்லை. இதுக்கு மிஷின் தேவையா, இன்வெஸ்ட்மெண்ட் தேவையா? இதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தேவைப்படாது, ஆனால் லைசன்ஸுங்கிறது அது ப்ராப்பராக லைசன்ஸ் வேணும் அதுக்கெல்லாம். ஏன்னா நிறையா அன்பர்கள் யோசிக்கிறது தான் சட்டப்பூர்வமாக உள்ளே போகிறதுக்கு ரொம்ப தயங்கிட்டு நிற்கிறாங்க. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒரு முதலீடு, அதை செஞ்சுதான் ஆகணும். மற்றபடி மிஷினரிஸ்க்காக முதலீடுங்கிறது அதிகமாக தேவையில்லைங்கிறத விட சுத்தமாக தேவைப்படாது. நான் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் கொண்டு போகல இதுவே போதும். ஒரு சிறு தொழிலாக கொண்டு போய் அடுத்தடுத்து இது பண்ணலாம். எல்லாருமே சோப்பு மட்டும்தான் நினைக்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்களும் நிறையா சகோதர சகோதரிகள் எப்படின்னு நினைக்கல, சோப்பு இல்லாமல் தான் 1644 கண்டென்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன். கண்டென்ட்னா வெறும் கண்டென்ட்ல தொழில் பயிற்சி. சரிங்கம்மா, சரி, இது போதுமானது உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும்? இப்போதைக்கு இது போதுங்க சார். இன்னைக்கு வரலும் போதுன்னு வேணுங்கிறீங்க இப்போ? இல்லை, நம்ம நிறைய கற்றுக்கிறது நிறையா இருக்கலங்க சார். இன்னும் நீங்கள் அடுத்த ஒரு வகுப்பு போகிறீங்கன்னா அதில் உள்ள வந்தனா அதில் இன்னும் ரெண்டு மூணு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். இல்லைங்க, போன வகுப்புக்கும் இப்போ அடுத்த வகுப்புக்கும் இப்போ இந்த இடைப்பட்ட இதில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோமோ, புதுசாக என்ன தகவல் வந்திருக்குதோ அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், அதை யூடியூப்பில் சொல்லுவோம். உங்களுடைய இது போதுமானது தானே உங்களுக்கு? இப்போதைக்கு இது போதுங்க சார். இப்போதைக்கு இது போதும். நன்றி. எனக்கு கற்றுக்கிறதுல போதுங்கிறது எப்போவுமே வராதில்லைங்க சார். சரிங்க, ரொம்ப நன்றிங்க சார். நேயர்களே, நீங்களும் சோப்பு தயாரிப்பது பற்றிய ஆன்லைன் வகுப்பில் சேர விரும்புகிறீர்களா? அப்ப ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. நன்றி.